வணக்கம் மக்களே, யாதும் கற்போம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலில் நிறைய வரலாற்று மற்றும் நடைமுறை தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இது யாதும் கற்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோ முழுசாக பாருங்கள். ஊர் முழுக்க இல்லை உலகம் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் கொரோனா வைரஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் கொரோனா வைரஸ் பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த நோய் தொற்று குறையாமல் அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த வைரஸ் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளையும் கிட்டத்தட்ட அண்டார்டிகாவை தவிர அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளை கூட விட்டு வைக்காமல் தாக்கியது. இந்த தொற்று முதன் முதல்ல சீனாவில் இருக்கிற ஊஹான் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே இந்த நோய் உலகம் முழுக்க பரவியது. இதன் விளைவாக எல்லா நாடுகள்லேயும் பல லட்சக்கணக்கில் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. வளரும் நாடுகளோட பொருளாதார நிலையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வைரஸ் பாதித்து இறந்து போயிருக்காங்க. வைரஸ் பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு இந்த நோய்க்கான எந்த அறிகுறியும் தெரியப்படவில்லை. இந்த நோய் பாதிக்கப்பட்ட மொத்த மக்களோட எண்ணிக்கையில் 1% மக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு ஆய்வுகளில் தெரிய வருது. ஆனால் அறிகுறிகள் எதுவும் தெரியாமல் இறந்து போன மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. கடந்த ஒரு வருட காலமாக பல செய்தி நிகழ்ச்சிகளையும் சமூக வெளிகளையும் இந்த கொரோனா வைரஸ் பற்றிய பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். முகக்கவசம் அணிவது, கைகளை சுத்தம் செய்வது, சமூக இடைவெளி, அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் வெளியில் செல்வது, இது எல்லாமே முதன்மையான நோய் தடுப்பு முறைகள். நோய் தொற்றின் அதிகரிப்பின் காரணமாக பல நாடுகளுக்கு செல்ல இருந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கொரோனா வைரஸின் தாக்கம் குறைவாக காணப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த இக்கட்டான நிலையில் இந்தியாவின் பல்வேறு மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிகமாக கொரோனா பரவல் காணப்படும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டின் காரணமாக பல நோயாளிகள் இறந்துள்ளார்கள். இந்திய அரசு ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை குறைக்க திணறி வரும் நிலையில் பல உலக நாடுகள் தங்களோட உதவும் கரங்களை நீட்டி இந்தியாவுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்த நிலையிலையும் கள்ளச்சந்தைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் விற்கப்படுவதால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறார்கள். இந்த ஆக்சிஜன் நோய் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் 20 வயது இளம் வயதினருக்கு கூட தேவைப்படுவதால் ஆக்சிஜன் தேவை மிக மிக அவசியமாகிவிட்டது. தற்போது இந்தியாவிலேயே பல இடங்களில் ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி செய்ய அரசு முயற்சி செய்து வருகிறது. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பயனளிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன்.